problem number 21 A. Raja tanda sambalathil 5% 5% na rupees 2000 rupees semikkirar enil avaradu avaradu maada sambalam evvalavu. So total salary la 5% avaru save pandraru. The 5% undu 2000 rupees. Appa avarude maada varumanam x nu vechukom. அவருடைய மாத வருமானம் வருமானம் வந்து x. சோ x ல 5% x ஆஃப் 5% வந்து 5% தட் இஸ் ஈக்குவல் டு 2000 ரூபீஸ் இல்லையா, அத வந்து கொடுத்திருக்காங்க. சோ x into 5 by 100 இஸ் ஈக்குவல் டு 2000 இல்லையா. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அவருடைய சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மாத வருமானம் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம். மாத வருமானம் எக்ஸ் எங்க, ஓகே எக்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 5% ஆஃப் எக்ஸ் வந்து 2000 ருபீஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2000 into 100 divided by 5. Okay, இதை அடிச்சிங்கன்னா 20 x is equal to 40,000. அவருடைய மாத வருமானம் ராஜாவின் மாத வருமானம் எவ்வளவு ரூபீஸ் 40,000 ருபீஸ். ப்ராப்ளம் நம்பர் 21 பி. ராதாவின் மாத வருமானம் 12,000 ரூபா. அவர் சேமிக்கும் தொகை 1200 எனில், அதாவது அவர் சேமிப்பு மற்றும் செலவினத்தை சதவீதத்தில் கூறு. இப்போ மந்த்லி இன்கம் வந்து அவருக்கு வந்து 12,000 ருபீஸ். மாத வருமானம் வந்து 12,000. 12,000 10% எவ்வளோ வரும்? இந்த 10 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா ரெண்டும் போயிடும். ஸோ 1200. ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது 10% இல்லையா. இதுதான் அவங்களுடைய சேமிப்பு, 10% அவர் சேமிக்கிறார். அப்போ ரிமைனிங் அந்த அமௌண்ட் எவ்வளவு? 100 மைனஸ் 10 போட்டிங்கன்னா 90% ஆஃப் 12,000 எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து கேட்டுக்கிறது அதுதான் செலவினம் வந்து 90%. ஸோ நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 12,000 இன்ட்டு 90 பை 100 இது அடிச்சிங்கன்னா, ஸோ 120 திஸ் இஸ் 0 0 0 8 1. ஸோ 10,700 வரும். அமௌண்ட் வந்து 10,800 ருபீஸ் இல்லையா. 90 பை 100 ரெண்டு சைடு 12,000 போயிடும். 120 இன்ட்டு 90 வந்து ருபீஸ் 10,800. ஸோ அவருடைய மாத செலவினம் வந்து 10,800. 10,800 90%. ஓகே. ப்ராப்ளம் நம்பர் 21 சி. ராணி தனது வருமானத்தில் 25% வாடகையாக தருகிறார். 25% வாடகையாக தருகிறார். அவர் மாத வருமானம் 25,000. அவர் வாடகையாக தரும் தொகை எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். ஸோ மந்த்லி இன்கம் வந்து 25,000 இன்ட்டு 25 பை 100 அவ்வளோதான். அடிச்சிங்கன்னா இவங்க 250 இன்ட்டு 25 6,250 ரூபா. அவர் மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய வாடகைக்கு வந்து 6,250 இன்ட்டு 25 இதுதான் அவர் கொடுக்கக்கூடிய தொகை. இதுதான் ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 21 டி. மேரி
மாத வருமானம் ரூபாய் 20,000 பெறுகிறார். சோருடைய மந்த்லி இன்கம் வந்து 20,000 ருபீஸ். மாதம் 3,000 சேமிக்கிறார் எனில் அவரின் மாத சேமிப்பு சதவீதம் எவ்வளவு? வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ வந்து சேமிப்பு வந்து 3,000 டிவைடட் பை 20,000 இன்டு 100 இதுதான் பர்சன்டேஜ் மாதம் மாதம் அவருடைய சேமிப்பு வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் அடிக்கிறீங்க பண்ணீங்கன்னா ஸோ இது வந்து 300/20 நீ அடிச்சிங்கன்னா 15%. ஸோ அவருடைய மாத சேமிப்பு சதவீதம் 15% இல்லையா? இதுதான் ஆன்சர்.